எனக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நம்ம அதுவும் தமிழ்காரங்களோட சேர்ந்து நான் அந்த படம் பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் சின்ன வயசில் வந்து அந்த போஸ்ட்மேனோட வருகை வந்து ஊரில் அப்படி காத்திருந்து பார்த்துட்டு அது அந்த ஒரு அவங்களோட உன்னதம் எனக்கு தெரியும். நம்ம ஒரு போஸ்ட்மேனை அடிக்கும்போது எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுவும் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற போஸ்ட்மேன் வந்து எவ்வளோ அந்த நடைமுறை சிரமங்கள் அனுபவிப்பாங்கன்னு தெரியும். ஸோ அந்த ஒரு ரோலாக நம்ம வந்து நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு ரொம்ப நன்றி. தலைவர் யோகி பாபு பிரேக்ஃபாஸ்ட்டாக அவர் சாப்பிட்றதுக்கு அவருடைய அருமையான நண்பர் யார் யாரையும் சாப்பிட முடியாது. நான் ஓரமாக நடிச்சிட்டு இருக்கேன், அவர் மெயின் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. யோகி பாபோட ஒப்பிடும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து யோகி பாபுலாம் நாங்கள் சேர்ந்துலாம் நடிச்சிருக்கோம், அதாவது முகம் தெரியாதப்பெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கோம். நீங்கள் இப்போ அவரோட ஒப்பிட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஸோ மச். அதை மட்டும் லேசாக சொன்னார் சார். வாங்க, முக்கியமான பாயிண்ட் உங்களை பற்றி தான். அந்த மலை ஏறுறதை மட்டும் லைட்டாக சொன்னார், மீதியெல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. அந்த ஷூட்டிங் நடந்தது வந்ததுன்னா கடைசி ரெண்டு நாள் வந்து சார் அது எப்போன்னு கேட்டேன். அந்த மலையில் ஏறி போகாமல் அது எப்போ? ஏன்னா அந்த ஊரை நான் பார்க்குறதுக்குன்னு ஆர்வமாக இருக்கேன். அப்படி ஒரு கிராம மன போக்குவரத்து பாதையே இல்லாத ஒரு கிராமம், நடந்து தான் போகணும், வண்டியெல்லாம் போக முடியாதுங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைனா தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு வருவாங்க அந்த ஊர்லேருந்து. இன்றைக்கும் அந்த கிராமம் அப்படி தான் இருக்குது. அந்த ஊருக்கு எனக்கு பார்க்கணும் ஆர்வம். எப்போ சார் கேட்டிருக்கேன் சார். அது லாஸ்ட் டூ டேஸ் போட்டிருக்கிட்டாரு. அந்த லாஸ்ட் டூ டேஸ்க்கு முந்தின நாள் ஏறும்போது தான் எனக்கு தெரியுது. இப்படி பார்த்தேன் எல்லாம் நடக்கிறது இருந்தால் அப்படின்னு மாதிரி. இதை நான் முதல்ல ஷூட் பண்ணியிருந்தோம், மீதி படம் நீங்கள் நடிச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் லாஸ்ட் ஷூட் பண்ணது நிறைய பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி தினமும் அங்கேருந்து நடந்து குரங்கணிக்கு வந்துட்டு திருப்பி நடந்து போகிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மூவி கொஞ்சம் ரொம்ப இமோஷனலாக இருந்தது. ஏன்னா வந்து கலைக்கூத்தல் டைரக்டர் ஜேபி நடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு வந்து அதை பார்க்குறது ரொம்ப இமோஷனலாக இருந்தது. அண்ட் இவ்வளோ இமோஷனலாக சப்ஜெக்ட் நாங்கள் வந்து எங்கள் ரோல் எல்லோரும் அழுதுட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்களோட நின்று பார்க்கும்போது இட் வாஸ் வெரி 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 இமோஷனல் சப்ஜெக்ட், வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப முக்கியமான ஃபிலிம். அண்ட் இட் சப்போர்ட்ஸ் அவர் அன்சங் ஹீரோஸ். இவங்களாம் பக்கத்தில் இருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அவங்கள பற்றி கொஞ்சம் நிறையா சொல்லிடுவேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் சரி. நம்ம எப்போவுமே ஹீரோஸ்னால் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஃபைட்டிங் இது அந்த மாதிரி தான் நினைக்கிறோம் நம்ம. வி டோன்ட் கன்சிடர் ஒரு இவ்வளோ சி முக்கியமான விஷயத்தை டெலிவர் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஒரு கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரியே மாற்றுறாங்க ஒரு சின்ன விஷயத்தில். அது வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த படத்தை பார்க்காம. ஸோ இட்ஸ் வெரி டச்சிங்காக இருக்குது. நம்மளுக்கே தெரியாத விஷயத்தை நம்மளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரொம்ப க்யூரியாசிட்டியும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துச்சு. காரணம் வந்து ராமரனோட முதல் படம் V1 அவ்வளோ பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்போது சம்திங் ஏதோ ஒன்று இருக்குன்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து அண்ட் என்னுடைய நண்பர் உயிர் நண்பர் காளியும் இதில் ஒரு முக்கியமான ரோல் படிக்கன்னு சொல்லி சொன்னார். ரொம்ப ஆர்வமாக வந்தேன். ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது. எமோஷன் இருக்குது, காமெடி இருக்குது, பேட்ரியோட்டிசம் இருக்குது, கடைசியில் ஒரு டயலாக் இருக்குது. கடந்த காலத்தை நினைத்துப்பார், நிகழ்காலம் தெரியும். நிகழ்காலத்தை எண்ணிப்பார், வருங்காலம் புரியும். இந்த மண்ணை தொட்டுப்பார், நம் முன்னோர்களின் ஈரம், அதாவது அந்த ஈரத்தில் ரத்தம் கலந்திருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லி அந்த மண்ணோட நம் முன்னோர்களோட வரலாறை வந்து அழகாக சொல்லி அதை வந்து மக்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் ஒரு விஷயத்தை புரிய வைக்க அப்படி ஒரு இப்படிலாம் ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு தியாகம் எப்படிலாம் நம் முன்னோர்கள் நம் வாழ்க்கைக்கு நம்ம இன்றைக்கி நல்லா வாழ்கிறதுக்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. கொரங்கணி மலை எங்கள் ஊர் பக்கம் தான் அது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் காளியை பற்றி சொல்லி ஆகணும், நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நண்பை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. கூடிய விரைவில் ஒரு தேசிய விருது கண்டிப்பாக அவருக்கு வரும் என்பது என்னுடைய ஆசை. அவ்வளோ பிரில்லியண்ட்டாக நடிச்சிருக்காரு, வாய்ப்பே கிடையாது. பொதுவாக நாங்களாம் ஆசைப்படுவேன் இந்த மாதிரி நடிக்கணும், மற்றவங்க நான் இப்படி நடிச்சேன்னு சொல்லணும், நான் ஆசைப்படுவேன். அந்தளவுக்கு காளியோட ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு விதமான பரிணாமங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நாங்களாம் வந்து 15 வருஷமாக நண்பர்கள், தெரியும்.
அது ஈஸியாக வந்துடாது. ப்ராக்டிஸ் அவர் அவ்வளோ பண்ணுறாரு. ஒவ்வொரு படத்துலேயும் அது பக்கத்தில் வச்சு நான் பெருமையாக பேசலை. ரியலாக என்னோடய மனசு உள்ளே இருக்கிறது தான் நான் பேசுகிறேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம ரெகுலராக பார்க்குற ஆக்ஷன் படம், ஒரு ராம்காம் படம், ஒரு காமெடி படம் தான் பார்ப்போம். அப்படி இல்லாமல் இது எப்பவுமே ஆடியன்ஸ் அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்குது. ஹர்காரான்ற பேர் வரும்போது யார் ஹர்காரனா என்னன்னு தெரியுமோ அதுக்கான பதில் இந்த பட்ட ஃபஸ்ட் இந்த போஸ்ட்மேன் அண்ட் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் அதனால் ஏற்படுற விஷயங்களாக இருக்குது. இப்போ போஸ்ட்டை தவிர்த்து நிறைய வாட்ஸ்அப் வரைக்கும் வந்திருந்தாலும் இந்த கதை நம்மளோட வியூவிலே பார்ப்போம். பட் இந்த கதை நடக்கிறது ஒரு மலைவாழ் இடத்துல அவங்களுக்கு வந்து இன்னும் போஸ்ட் எவ்வளோ முக்கியமாக இருக்குது அதோட முக்கியத்துவம் பற்றி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. V1 வந்து நடித்த நம்ம ராம் பிரதர் இந்த படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு. செகண்ட் ஃபிலிமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்து பண்ணியிருக்காரு. காளி வெங்கடனை வந்து இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து அவர் தான் ஒரு ஹீரோனே சொல்லலாம். அழகாக கொண்டு போய் நம்ம மைண்டில் என்ன ஃபீல் பண்ணணும் அதே தான் அவர் மைண்டில் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டேண்ட் முடியும்போது ரொம்ப நல்லா ஃபீல் கூட அழகாக முடிச்சிருந்தாங்க. எல்லாமே தேட்டரில் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வருமா ஹர்காரா போய் இருக்கணும் கிளாப் பண்ணுவேன். ஏன்னா அது மனசுலேருந்து வந்த ஒரு விஷயம் தான். இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் லோகேஷ் கூட ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் எப்படி காளி வெங்கடனா படம் ஃபுல்லாக நடந்து மலையேறி போனாலும் கேட்டால் எப்படா கார் பண்ணுங்க இல்லை இல்லை கார்லாம் வரல அவர் நடந்த மாதிரி தான் நாங்களும் 4 மணி நேரம் நடந்து எடுத்தோம்னு. ஸோ அவ்வளோ இது அழகாக அந்த படத்தில் கூலாக சில்லுன்னு பார்க்குற விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறது. தேட்டரில் இருக்கிற கூலிங் கடிக்கிறது நம்ம உண்மையிலே நம்ம அந்த மலையில் தான் இருக்குமோன்ற ஃபீல் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான படமாக பண்ணியிருக்கிறாங்க. ஹர்கார் அவர் 25th வந்து ரிலீஸ் ஆகுது. யாராவது வந்து பாருங்கள். எங்களோட வாழ்க்கையை வந்து படமாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு போஸ்ட்மேனோட வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக படமாக காமிச்சிட்டாங்க. இந்த துறையில் நாங்கள் பெண்களாகி நாங்களும் வந்து இதில் வேலை பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். 1854 தொடங்கப்பட்ட இந்திய அஞ்சல் துறை 168 ஆண்டுகள் கடந்து 169 ஆண்டில் அடியெடுத்து வைத்து வீரநடை போட்டு கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இப்படி ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக இந்த படம் வந்து வெற்றி பெற வேண்டும். அதற்கு தபால்காரர்களுடைய அனைவரின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதாரணமாக தபால்காரர்கள் பணி என்பது சாதாரண ஒரு பணி என்பது கிடையாது. குறிப்பாக 2019 மார்ச் 27 தேதிகளுக்கு பிறகு கொரோனா காலகட்டத்தில் எங்களுடைய பணி என்பது முன்கள பணியாளர்களுடைய பணியோடு நாங்களும் சேர்ந்து அதிகப்படியாக இந்த கொரோனா காலகட்டத்தில் அங்கங்கே வந்து தடைகள் ஏற்பட்டு இருந்தது அந்த இடத்திலும் முழுமையாக உள்ளே இறங்கி மருத்துவர், காவல்துறையினர், செவிலியர் எப்படி இவர்கள் வந்து ஒரு பணிகளை செய்தார்களோ அதே போன்று முழுமையாக அந்த களத்திலே இறங்கி தபால்காரர்கள் அவர்களுக்கு உரிய மருத்துவத்தை கொண்டு சேர்த்தோம் என்பதில் இந்த தருணத்தில் மிகவும் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, அந்த நேரத்திலே அவர்களுக்கு வந்த பணத்தையும் அவர்களுடைய விரலை பிடித்து ரேக வைத்து பணம் கொடுத்ததன் அடிப்படையில் எங்களுடைய தபால்காரர்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இத்தருணத்தில் அதையும் நாங்கள் வந்து குறிப்பிட கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த படம் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு கதை கிடையாது. இந்த படம் முழுமையான ஒரு வரலாற்று படமாக தான் இது வந்து பார்க்கப்படுகிறது. சுதந்திரம் வாங்குவதற்கும் தபால்காரர்கள் வந்து குறிப்பாக போராடி பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்திற்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம் என்பது வரலாற்றினுடைய உண்மை. அந்த வரலாற்றை படிக்கும்போது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. எல்லா சின்ன படத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் எங்களுக்கு இந்த மாதிரி புதுமையான கதைகள் எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். இது ஆக்சுவலி ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. லாக்டவுன் டைம்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். லாக்டவுன் வந்தனால 2 இயர்ஸ் ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் வி ரெஸ்யூம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து இது ரொம்ப பர்சனலான ஸ்டோரி. எனக்கு அப்பா வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ எங்கள் அப்பாவோட எனக்கும் கம்யூனிகேஷன் வந்து இந்த லெட்டர் மூலியமாக மட்டுமே நடந்துட்டு இருந்தது ஒரு 6 வருஷத்துக்கு. ஸோ எங்கள் அப்பாவோட முகம் வந்து எனக்கு லெட்டர் மூலியமாக மட்டும்தான் தெரிஞ்சுட்டு இருந்தது. ஸோ எப்போவுமே போஸ்ட்மேன் மேலேயும் இந்த லெட்டர்ஸ் மேலேயும் எனக்கு பெரிய ஈடுபாடு உண்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அண்டு இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கும் அவங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க அப்படின்றத தெரிவிக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ அதான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். உண்மை கதைன்னு சொல்ல முடியாது, உண்மை நிகழ்வுகள், உண்மை கதாபாத்திரங்களை வச்சு ஒரு ஃபிக்ஷன் ரெடி பண்ணிருக்கேன்.
சார் முதல்ல இது வந்து என்னோட ரெண்டாவது படம்னு சம்பாதிக்கவே இல்லை. நான் முதல்ல சம்பாதிச்சாதான் நடத்தி எதாவது பண்ண முடியும். பட் ஆனால் அந்த மக்களுக்கு அங்கே போய் ஷூட் பண்ணதே அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தோம். அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுத்து அங்கே இருக்க மக்களே தான் நாங்கள் நடிக்க வச்சுருந்ததுமே பல பேர் அங்கே இருக்க மக்கள் தான். ஸோ அந்த ஒரு மாதத்தில் எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் நிச்சயமாக பண்ணிடுவோம். இல்லை சார், அதாவது பேர்னா வந்து காம்பினேஷன் ஹீரோயின் தான் இருக்கணும்னு இல்லை. இப்போது போர் தொழில் எடுத்துக்கிட்டோம்னா சரத்குமார் சாரும் அசோக் செல்வன் சாரும் ஒரு பேர் தான் ஆக்சுவலாக. அந்த மாதிரி காளி வெங்கட் சாருக்கு இந்த படத்தில் பேர் வந்து ஊர் ஜனங்க. அவங்களுக்கும் காளி வெங்கட் சாருக்கும் நடக்கிற கம்யூனிகேஷன் தான் அவங்களோட நலமான படம். ஏன்னா நம்ம டென்த்து படிக்கும்போதெல்லாம் ரிசல்ட்லாம் போஸ்டர்ஸில் வரும், திருப்பி அதெல்லாம் வந்து நிறைய மாறி இருக்கிற டைமில் தூக்கி விட்டு மறுபடியும் பூம் பண்ணி விட்டீங்க. மக்கள் எல்லாருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறவங்கலாம் வந்து கொண்டாட போகிறாங்க. அது வந்து ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் தான், ஒரு பாட்டிக்கு அது மணியாச்சு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்களாம் கூகுள் பேவோ இல்லை வேறு ஏதோ பேங்க்லாம் தெரியாத ஒரு காரணம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் இன்னும் மணி ஆர்டர் கொடுக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். வெரி ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ சார்.